ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ் ஃபார் நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல். வழக்கம் போல் தாங்க சேம் பிக் பாஸ் டாப்பிக்கை பற்றி ஒரு மக்கள் கருத்து கணிப்பு கேட்கறதுக்காக தாங்க வந்திருக்கோம். அதாவது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர வர நாட்கள் கிட்ட வருது, நெருங்கி வருது, யார் ஃபைனலிஸ்ட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்க ஒரு யங்ஸ்டர்ஸ் கும்பலில் தான் இருக்கீங்க. ஸோ வாங்க நம்ம கேட்கலாம், யார் இந்த வாரம் எலிமினேட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த வாரம் ஐஸ்வர்யா ஓகே வரவேற்கிறதுக்கு தான், ஏன்னா கட்சியிலையும் இதுலேயும் இல்லை. ஸோ வெட்டி இதுக்காக ப்ரொமோஷன்லாம் அவ்வளோ அலைய மாட்டார். ஸோ பக்கமாக ஒரு வேலையை மட்டும் ஷோ எப்படி கொண்டு போகணுமோ கொண்டு போயிட்டு அதோட முடிச்சிருவார். ஹோஸ்ட் அவ்வளோ ஆங்கராக இருந்ததுனால அவருக்கு நல்லா வரும். எனக்கு ஆங்கராக அவர் ரொம்ப பிடிக்கும். சிவகார்த்திகேயன் சீசன் ஒன் கம்பேர் பண்ணும்போது சீசன் டூ ஃபுல்லாக கான்ட்ரவர்சியாக தான் இருக்குது. சீசன் ஒன்ல கூட கொஞ்சம் கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருக்கும், ஆனால் இது கான்ட்ரவர்சி ஷோ தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிக் பாஸ் ஷோவே இல்லை, கான்ட்ரவர்சி ஷோ தான் இது. ஜஸ்ட் நம்ம பார்க்க வந்து ஃபுல் ஃபன்னாக இருக்குது. அவங்க அடிச்சுக்கிறாங்க, உள்ள திட்டிக்கிறாங்க, கண்டபடி பேசிக்கிறாங்க, நம்மளுக்கு பார்க்க ஃபுல் ஃபன்னாக இருக்குது. அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்காக பார்க்குறோம். இல்லை அதுக்குண்டான டாஸ்க் அந்த மாதிரி இருக்குது. அவங்க கொடுக்குற டாஸ்க்கே கொஞ்சம் வில்லங்கமாக, அந்த டாஸ்க் ஜெயிக்கணும்னாவே ஒரு சண்டை வந்துடும், ஒரு மிண்டஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர மாதிரி தான் சண்டை, அவங்களுக்குள்ளேயே சண்டை மூட்டி வர்ற மாதிரி பண்ணுறாங்க. அவர் வரும்னு பேசினா அப்படியே குறைஞ்சிருது. அவர் என்னமோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, சப்போர்ட் பண்ணாத மாதிரியும் இருக்குது. அவர் பொலிட்டீஷியன் இருந்தால அவருக்காக ஏற்றுற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி பிக் பாஸ்க்காக அவங்க பண்ணுற மாதிரி தெரியும். இல்லை சொல்லப்போனால் யஷிகா அவரை எதிர்பார்த்தோம், பிடிக்காது பட் அவங்க ஒரு எதிர்பார்த்தோம். கடைசியில் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக விளையாடுவாங்க. ஆ ரித்திகா தான் நான் ஆசைப்பட்டேன் பட் எனக்கு தெரிஞ்சு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. நான் பார்க்குறேன், பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக தான் பார்க்கல, மற்றபடி பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஹாஸ்டலில் பார்ப்பேன் டெய்லி. தெரில, முன்னாடி அந்த ஃபஸ்ட்டு இது பார்த்த அளவுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவ்வளோ சீசன் ஒன் பார்த்துருந்தோம், சீசன் டூ அவ்வளோக்கா பார்க்குறது இல்லை. அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ணுறதே ஒரு டிஆர்பிக்காக தான் பண்ணுறாங்க. அந்த மோட்டிவேஷனே டிஆர்பிங்கிறனால எங்களுக்கு தெரியுது, எங்களுக்கு நிறைய பேர் தெரியும், நிறைய பேர் பார்க்குறது இல்லை. சீசன் ஒன் பார்த்த அளவுக்கு சீசன் டூ யாரும் பார்க்குறது இல்லை. ஆக்சுவலாக நான் பிக் பாஸே பார்க்க மாட்டேன். ஏன் பார்க்க இன்ட்ரெஸ்ட் வரலையா? இன்ட்ரெஸ்ட் வரலன்னு இல்லை, எதுக்கு சும்மா போயிட்டு தேவையில்லாமல் ஒன் ஹவர் வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு. அதுக்கு பேசாமல் வேறு ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ் சேனல் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று உருப்படியான வேலையாக பார்க்கலாமே அப்படின்ட்டு தான். ஆமாம் ஆமாம் பார்க்குறோம், ரொம்ப நல்லா இருக்குது பிக் பாஸ்ஸு. வீட்டில் வந்து வேறு சீரியலாக பார்க்க விட மாட்டேங்குது. அந்த பிக் பாஸை புஷ்டே காலையிலேருந்து அதே தான் பார்க்குறாங்க. மறுநாள் காலையிலுக்கும் அதே சீரியல் தான் கண்டிப்பாக போகிறாங்க பிக் பாஸை. வேறு எதுவும் நியூஸ் எதுவும் பார்க்க முடியல. ரொம்ப நல்லா போயின்னு இருக்காது பிக் பாஸ். கமல் சார் ரொம்ப நல்லா பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு யாருமே பிடிக்காது. யாருமே பிடிக்காதா? யாசிகா, ஐஸ்வர்யா? ஐஸ்வர்யா பிடிக்கும். ஐஸ்வர்யா பிடிக்குமா? ஐஸ்வர்யா பிடிக்குமா? ஏன் ஐஸ்வர்யா பிடிக்கும்? ரொம்ப இதுவாக இருக்குது. எதுவாக? டீசன்ட். யார் பிடிக்கும்? ஜனனி. அவங்களுக்கும் ஃபேன் பேஸ் படி பார்த்தா அவங்களுக்கும் சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் ஜனனி அண்ட் யாசிகா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸ்கிரிப்டே தானே எல்லாமே. அதான் போன தடவை கூட அந்த இவர் பேனடா கஞ்சா கருப்பு அவர் கூட சொல்லிட்டார் ஒரு இன்டர்வியூவில், என்னெல்லாம் இப்படி நடிக்க சொன்னாங்க அப்படின்னு ஒரு இதில் சொல்லியிருந்தார் இதுக்கு முன்னாடி. ஸ்கிரிப்டே தானே எல்லாமே. வெயிட்டாக ஒரு ப்ரோமோ விட்டுருப்பாங்க. இப்போ நாளைக்கு இன்றைக்கி ஒரு வெயிட்டாக ஒரு கமல் அப்படியே எழுச்சியாக பேசுகிற மாதிரி ஒரு ப்ரோமோ வந்திருக்கோம். புஸ்ன்னு விட்டுருக்கோம். இவரும் ஒன்று கேட்டிருக்க மாட்டார், ஒன்றும் நடந்திருக்கும். அந்த ஒரு லைன் மட்டும் பேசிட்டு விட்டுருவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதோட டாபிக் அவரும் மாற்றிடுவார். மலையாளம் பிக் பாஸோட ஏதோ ஒரு ப்ரோமோ பார்த்தேன், கழுத்தெல்லாம் பிடிச்சிட்டு அந்தளவுக்குலாம் போகுது. நமக்கு ஏதோ ஓகே பரவாயில்ல தான் போதுங்க. ஹாட் ஸ்டாரில் நல்லாலாம் அவனுங்க டிவியில் வெளில ஹாட் ஸ்டார் தான், அது வேணுங்கிறவங்க பார்த்துக்கலாம். அதை டிவி முன்னாடி வந்து உட்காருவாங்க. அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி ஆட்ஸ்லாம் போடுறது கொஞ்சம் தப்பான தவறான விஷயம் தான். சீசன் ஒன்னோட கண்டெஸ்டன்ஸை வந்து நிறைய பேர் உள்ள வர வச்சிருக்காங்க. ஒரு ஒரு
அப்படி திருப்பி ஒரு பார்க்காதவங்க ஒரு 40 பேரே வந்துட்டாங்கப்பா, பழையெல்லாம் ஸ்னேகெல்லாம் வந்துட்டாரு, சரி திருப்பி பார்க்கலாம் அந்த ஆறு. சரி என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறோம், எவ்வளோ நேரம் இருக்க போகிறோம். ஸோ அந்த ஒரு வாரம் இருக்கிறனால அந்த ஒரு வாரம் திருப்பி டிஆர்பி ஏறும், திருப்பி அவர் போனோடனே குறையும், திருப்பி எதாவது கொண்டு வருவாங்க புதுசாக. அந்த மாதிரி ஏதாவது இடகுடமாக பண்ணிட்டு தான் பார்க்க வைக்கிறாங்க. நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி எப்படியா அந்த ஐப்பு கொண்டு வர வச்சு பார்க்க வைக்கிறான். பிக் பாஸ் 3 வராமல் இருந்தால் நல்லா இருக்கும்ண்ணா. வேண்டாம், 2 ஓட முடிச்சா ஓகே, ஓரளவுக்கு கமலுக்கு பேர் கிடைக்கும், ஓகே முடிச்சிட்டாரு அப்படின்னு. பிக் பாஸ் 3 வந்தா யாரும் பார்க்க மாட்டாங்க, மதிக்கவும் மாட்டாங்க, அவர் பேர் கெட்டு போயிட்டு அப்புறம் அவ்வளவுதான்.